காயத்ரி அனி, என்ன பண்றீங்கோ? தோசை சுட்டுட்டு இருக்கேன். அதான் தோசை ஸ்டார் மாதிரி இருக்குது. ஆமா பாப்பா தம்பிக்கு தான். ஏன் அது ரவுண்டாவும் ஊத்திட்டு போலாம்லயா? ஸ்டார் மாதிரி அந்த ஒரு கோடு இந்த ஒரு கோடு கஷ்டப்பட்டு இருக்கோனே. உங்களாட்டே அப்படியே ரவுண்ட் ரவுண்டா சுட்டு கொடுத்தா ஒரு தோசை கூட திங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி ஏதாவது சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஓ, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறக்காக ஸ்டார் தோசை. ஆமா, அது மாதிரி வித்தியாசமா தான். எப்படி உனக்கு இப்படி மூளை கிளகளையே பிரியுது? பிறவில இருந்து இப்படித்தானே? இப்ப இடையில வந்ததா இந்த மூளையில? எங்களோட சேர்ந்ததுல இருந்து. ஏமா வேணுமா தோசை? உனக்கா ஆராதனா குட்டிதான். நாங்க வந்து இட்லி ஊத்தி வச்சாச்சு, ஆனா ஆராதனா குட்டி தோசை வேணும்னு சொன்னதுனால காயத்ரி மேடம் வந்து ஸ்டார் தோசை. சுகாசுக்கு வந்து என்ன தோசை வேணும்? அங்க பாருங்க வித்தியாசமா சுட்டோன்னே வீடெல்லாம் கேக்குறாங்க. இதுவே கஷ்டம் சுகா. ஸ்டார் ஏதோ பரவாயில்ல, எனக்கு இருந்தா இந்த மாதிரி ஸ்டார் கூட போட தெரியாது. உனக்கு மாடி வீடு வேணுமா கூரை வீடு வேணுமா? அதுக்குதான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுட்டு கொடுக்க கூடாதுங்க. இந்த மாதிரி எப்படி விதவிதமா கேக்குறாங்க பாத்தியா? என் நிலைமை நினைச்சுப்பாரு. அப்புறம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல இன்னைக்கு ஸ்டார் தோசை. எனக்கு ரெண்டு ஸ்டார் தோசை. ஓகே, உங்க வீட்டுல என்ன சமையல்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ். நிறைய பேர் அப்படித்தான் செய்யறாங்க. அழகா குட்டி இங்க இறங்கி நின்னு பாய் சொல்லுங்க. அங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாய் சொல்லு, இங்க பாரு. தள்ள நிக்கணும்லமா? இப்படி இப்படி இங்க பாரு, இங்க பாரு. வீடு அங்க ஒரு அழகா இருக்குது.